ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் அப் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரைட்? அண்ட் அதுக்கு வந்து நம்ம வந்து வேரியஸ் ரூட்ஸ் கொடுத்தோம். அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த HTML டெம்ப்ளேட்டை, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, இந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய HTML-ஐ நம்ம எப்படி ஒரு HTML ஃபைல்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம HTML ஃபைல்லேருந்து எடுக்கணும், நம்ம இப்படியே எழுதிட்டு போகலாமே அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த HTML வந்து ரொம்ப லெங்க்த்தாக போகும், நமக்கு வந்து இந்த ஆக்சுவல் கோடு வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ரீடபிளாக இருக்காது. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு மெயின் கோடு, இதில் இருந்தால் நமக்கு எல்லாமே வந்து ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம தேவையான ஃபைல்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணி அந்த ரெஃபர் பண்ண ஃபைலுக்குள்ளே நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கோடு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம பைத்தானில் எழுதக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும், அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்மளுடைய HTML கோட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது தெரியும். அண்ட் நம்ம வந்து HTML வந்து தனியாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பேராகிராஃப்க்கு ஒரு டேக் கொடுத்துருக்கேன் அண்ட் ஹெடருக்கு ஒரு டேக் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இது வந்து பை டிஃபால்ட் இப்போ நான் இங்கே போயிட்டு அபவுட் அப்படின்னு கொடுத்தேன்னா, இது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்டைலில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும், இல்லை இந்த பேஜோடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா, நாம் வந்து இந்த HTML டேகை வந்து தனியாக வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இதை வந்து நம்ம தனியாக ஒரு HTML ஃபைலாக வச்சுக்கிறது, அதை இங்கே எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையும் டெலீட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், app/root அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே போயிட்டு நான் வந்து இப்போ வந்து அபவுட்டை எடுத்து விட்டேன் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லுது, ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் ஃப்ளாஸ்க் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த மெசேஜ் வந்து எனக்கு இங்கே இருந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நான் தனியாக ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த HTML ஃபைல்லேருந்து நீ ரீட் பண்ணி எனக்கு இந்த இதே மெசேஜ் எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம இதே மெசேஜை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேறு மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பைச்சாமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஓகே, நான் வந்து பைச்சாம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாவது ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எப்படி நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஃப்ளாஸ்க் போயிட்டு நம்ம வந்து இந்த ரெக் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர், மெயின் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த டைரக்டரிக்கு நம்ம டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு நேம் கொடுக்கணும். ஓகே, இந்த டைரக்டரிக்கு நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு தான் நேம் கொடுக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பை டிஃபால்ட் ஃப்ளாஸ்க் நேராக போய் அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை தான் சர்ச் பண்ணும். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் உள்ள நான் இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பைச்சாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு HTML ஃபைல் டைரெக்டாக க்ரியேட் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் ஃபைலாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் .html அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் நேராக HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த HTML ஃபைல் வந்து எந்த வெர்ஷன் அப்படின்னு கேட்குது பாருங்கள், HTML 4 இருக்குது, HTML 5 இருக்குது, XHTML இருக்குது. நம்ம வந்து இப்போது கரண்ட்டாக நார்மலாக எல்லாமே வந்து HTML 5 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து HTML 5 அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து நான் ஹோம் அப்படின்னு நான் வந்து இந்த ஃபைலுக்கு வந்து நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்கள், எனக்கு home.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அது வந்து எனக்கு ஒரு பேசிக் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கு. ஓகே, நாம் வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு HTML ஃபைல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்ன டைப் அப்படின்றத சொல்லணும், அது எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு, இந்த HTML ஃபைலுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹெட், இன்னொன்று வந்து பாடி. ஓகே, இந்த ஹெட் அப்படின்ற செக்ஷன் தான் வந்து உங்கள் வெப்சைட்டோடைய இன்விசிபிள் ஆக்ஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணுறது அண்ட் ஏதாவது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் இதில் தான் பண்ணுவோம். பாடி டேக்லேயும் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சம்டைம்ஸ் நம்ம எழுதுவோம். அண்ட் வந்து இந்த ஃபைலோட மெட்டா டேட்டா ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் இந்த ஹெட்டில் பண்ணுவோம். நாம் என்னெல்லாம் இந்த வெப்சைட்டில் காட்ட போகிறோமோ அது எல்லாத்தையும் இந்த
பாடியில் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த கண்டென்ட் அப்படியே கட் பண்ணுறேன். ஓகே ஓகே, டபுள் கோட்ஸ் வேண்டாம். ஓகே, இங்கே நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் டாட் எஸ்டிஎம்எல்ல நான் போடுறேன். ஓகே, இந்த பாடி டேக்குள்ளே நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணேன், இல்லை நான் எல்லாத்தையும் எடுத்துறேன், ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், டிஃபைன் ஹோம் பேஜ். ஓகே, ஹோம் பேஜ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதாவது ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டர் டெம்ப்ளேட். ஓகே, இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃப்ளாஸ்க், இம்போர்ட் ஃப்ளாஸ்க் கமா ரெண்டர் டெம்ப்ளேட். ஓகே, இந்த ரெண்டர் டெம்ப்ளேட் என்ன பண்ணும் அப்படின்னா, பை டிஃபால்ட் நேராக நம்ம டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் அங்கேருந்து நம்ம எந்த ஃபைல் கொடுக்குறோமோ அந்த ஃபைல் எடுத்து வரும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். நமக்கு வந்து கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கணும், சர்வர் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் பண்ணி கொடுக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நான் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு நான் இதை ரீலோட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், நமக்கு அதே அவுட்புட் வருது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த ஸ்லாஷில் எழுதியிருக்கோம், இந்த ஸ்லாஷில் தான் நம்ம போய் இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை ரிட்டர்ன் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் ரிட்டர்ன் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் எங்கே இருக்குது, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ளே இருக்குது. ஓகே, இந்த ரெண்டர் டெம்ப்ளேட்ன்றது பை டிஃபால்ட் இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டரை தான் போய் சர்ச் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும்போது டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் கொடுக்கணும், வேறு நேம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நான் ஹோம் டாட் எஸ்டிஎம்எல்குள்ளே போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல ஒரு மெசேஜாக கொடுக்கலாமே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அ செஷன் on Flask from happy students. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே போய் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இதை வந்து எங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன், இந்த ஹோம் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்றதுல தான் நான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, ஆனால் நான் சர்வரில் லோட் பண்ணும்போது பை டிஃபால்ட் எனக்கு இந்த யூஆர்எல் வெறும் ஸ்லாஷ் அப்படின்ற யூஆர்எல்ல நான் இங்கே என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஹோம் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதி எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, சரி, ஓகே, இப்போ இது நம்ம பண்ணிட்டோம் சரியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கொஞ்சம் அழகாக்குறது அப்படின்ற அந்த வேலையில நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து சிஎஸ்எஸ்க்கு வந்து பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கோடிங்கை படிக்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டைலிங், அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அவங்க மற்ற ஸ்டைலிங்லாம் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே ஃபைலாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பூட் ஸ்ட்ராப் அப்படின்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிங்க்குக்கு போகலாம். ஸோ இது எப்படி போகணும் அப்படின்றத சொல்கிறேன், நம்ம வந்து கூகுள் போயிட்டு கூகுளில் வந்து நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு, பூட் ஸ்டாப் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே வரும். ஓகே, ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்டாப் கூப்பிட்டு போகும். ஸோ இது லோட் ஆகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 3.3க்குள்ள லிங்க்கு. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது வந்து 4.5. இது வந்து நீங்கள் 4.5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதுதான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க பேஜ். ஓகே, இங்கே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம், இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல். அதுக்குள்ளே வந்து அவங்க ஒரு சில மெட்டா கேரக்டர்ஸ், ஒரு சில ஸ்டைல் ஷீட் ரெஃபரன்சஸ், அப்புறம் நமக்கு தேவையான ஒரு பாடி டெம்ப்ளேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணி நம்ம பைச்சாமில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் போயிட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம்.
முன்னாடியே பார்த்தோம் இது என்ன டாக் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கு, இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது, ஒன்று ஹெட் செக்ஷன், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன். ஓகே, இந்த ஹெட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெட்டா டேட்டா இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டைல் ஷீட் லிங்க் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா சிடிஎன் ஜேஎஸ் டி டெலிவர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்டாப் 4.5 உடைய லிங்க் இது. ஓகே, இதை வந்து பூட்ஸ்டாப் 4.5 அப்படின்றது ஒரு சர்வரில் இருக்கும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே யூஆர்எல் வழியாக கால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஹெச்ரஃப் டேகு. ஓகே, இதை வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இந்த டைட்டில் அப்படின்றது ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இது என்ன, இந்த டைட்டில் அப்படின்றது எது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய இதில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்களா இது நமக்கு வந்து இப்போ ஐபி அட்ரஸ் கொடுக்குது. இப்போ ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கெலாம் போனீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸ்புக்கோட சிம்பல் இருக்கும், அண்ட் இங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதோ அந்த கம்பெனியோட சிம்பல் அண்டு அதை டிஸ்பிளே பண்ணுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைட்டிலை வந்து ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ்னு மாற்றுறேன். ஓகே, ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் மாற்றிட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிட்டு இதை இப்போ நான் ரன் பண்ணால் டைட்டில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஆகிடும். ஸோ இந்த ஃபேவிகேன் வேணால் நீங்கள் ஃபேவிகேனையும் இந்த இடத்துல இங்கேயே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெட்டு. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்லே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் ஹெட்டை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு பாடி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த பாடி அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து வெப்சைட்டில் தெரியக்கூடிய கண்டென்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இதை நான் போயிட்டு நம்மளோட கண்டென்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். Hi students, students save பண்ணிட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபாண்ட்டுக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஃபாண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஸ்டைலிங். ஓகே, இந்த ஸ்டைலிங் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய என்டையர் ப்ராஜெக்டையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இந்த பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு எக்ஸ்க்ளமேட்டரி டபுள் டேஷ் இந்த மாதிரி இருந்தால் இது வந்து கமெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கடையில் இருக்கலாம் நம்ம நார்மலாக பைத்தான் கமெண்ட் பார்க்குற மாதிரி தான், இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து லாங் கமெண்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம கொடுக்கக்கூடியது. பூட்ஸ்டாப்போட ஜாவாஸ்கிரிப்ட் இது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறையா ஜாவாஸ்கிரிப்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி நம்ம டெம்ப்ளேட்ஸை ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ.